உங்களை சந்திக்கிறேன் இப்பொழுது புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்க அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்க யார் இருந்தாலும் ஆகா இசைக்கிய ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசை கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இந்த ராஜா கர்த்தருடைய பின்வாங்காமல் கற்பனை கை கொண்டு நடக்கிறாருன்னு இங்கே எழுதிட்டு போகிறாங்க இந்த வசனத்தை பார்க்க நம்ம ஜபிப்போம் கிருபலவரே நன்றி எங்கள் தெய்வமே நன்றி இந்த ராஜா ஆண்டவரே உங்கள் உங்களை பின்பற்றி நடந்தார் கற்பனை கை கொண்டு நடந்தார்னு பார்க்குறோம் இது எதற்காக எழுதப்பட்டிருக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எழுதப்பட்டிருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஐயா அப்படியே செய்யுங்க இயேசு விநாம பிதாவே இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் இஸ்ரோவில் ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் ஆகிய இசைக்கியா ராஜாவானான் இந்த இசைக்கிய ராஜா ராஜாவாகிறார் அவர் உடனே அங்கே ஒரு சில காரியங்கள்லாம் அங்கே செய்கிறாரு எல்லோரும் பதவி கிடச்சா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் இவருக்கு ஒரு பதவி இருக்குது யாருக்கான இவங்க அப்பா ராஜா இவரும் ஒரு ராஜா அவர் ராஜா ஆன உடனே அதே பதினெட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் தாவிது ராஜா நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு செம்மையான செய்தார்னு நாங்கள் பைபிளில் பார்க்குறோம் அதே வழியில் இந்த இசைக்கிய ராஜாவும் செய்கிறாருன்னு எழுதிட்டு போகிறார் அப்போ அப்படியே செஞ்சிட்டு கீழே நாலாவது வசனம் சொல்லப்பட்டுருக்கு அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டோரை பின்பற்றணும் அப்படின்னா பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது வசனத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அந்த ஆள் இருந்தார் கர்த்தர் மோச கற்பித்த கற்பித்த அவருடைய கற்பனைலாம் கை கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கை கொண்டதுக்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னு அதே பதினெட்டாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு மேடைகளெல்லாம் அகற்றிட்டாரு மேடைகளில் வந்து பலி செலுத்தினாங்க கர்த்தர்கல்ல சிலை இருந்ததா அந்த சிலையை உடைச்சிட்டாரு விற்கிற தோப்பு இருந்துச்சு அதை வெட்டிட்டார் மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மோசை பண்ணினதை யாருமே அதை உடைக்கலை அது மோசே காலத்துக்கு ஆண்டர் வச்சிருந்தாங்க அதை அப்படியே வச்சிட்டாங்க ஆனால் இவர் வந்து உடைக்கார் ஆண்டர் இவருக்கு ஒரு கொடுக்குற கொடுக்குறாரு உடைக்கார் அந்நாட்களை மட்டும் இஸ்ரேல் புத்திரர் அதற்கு காட்டி வந்தார்கள் அந்த தூபம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் உடைச்சி அதற்கு நிகோஸ்தான் என்று பேரிட்டான் அவன் இஸ்ரேல் தேவனாக மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை இல்லை ஒரு சில ராஜாக்களை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு விசேஷமாக இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த ராஜாவுக்கு முன்னே யாரும் இல்லை அந்த ராஜாவுக்கு பின்னே யாரும் இல்லை அந்த லிஸ்டில் அந்த இசைக்கியா ராஜா வாரார் அவர் ஒரு விசேஷமான ஆள் அவருடைய வாழ்க்கையில் விசேஷமான ஆசீர்வாதங்கள் காணப்படுது அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் காணப்படணும் அதை தான் நம்ம ஆண்டவர் விரும்புகிறாங்க ஆராத வசனத்தில் அவர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கலையா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏசு கிறிஸ்து பின்பற்றுறோம் என் நாட்களில் நம்ம ஆலயத்துக்கு போக முடியாது நம்ம வீட்டிலே இருந்து நம்ம டிவிலே நம்ம ஆண்டவருடைய ஆராதனை பா ஆராதிக்கிறோம் செய்தி கேட்குறோம் இது என்ன காரியத்தை குறிக்கிது நம்ம வந்து கிறிஸ்துவன் அன்பட்டில் நினைத்திருக்கிறோமான ஒரு வேளை ஆண்டை நம்மளை சோதிக்கலாம் ஆண்டவர் பின்பற்ற பிள்ளைகள் எல்லாம் ஜபிக்கிறாங்க உபாசம் இருக்கிறாங்க டிவியில் பார்க்குறாங்க செய்தி கேட்குறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆண்டவர் நம்ம பின்பற்றி போகிறோம் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இவர் பின்வாங்காமல் இருக்கிறார் நம்மளும் ஆண்டவர் விட்டு பின்வாங்காமல் இருந்தோம்னா பைபிள் வசனத்தின்படி இந்த பைபிளில் அறுபத்தாறு புத்தகம் இருக்குது இந்த அறுபத்தாறு புஸ்தகத்திலுமே வெவ்வேறு ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்காங்க ஆதாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டர் கொடுத்தாங்க பின்னாலே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேரமான ஆசிர்வாதம் ஆபிரஹாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க ஈசாக்கு ஆண்டர் ஆசீர்வதித்தாங்க யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நல்லா அவர் வேலை சேர்ந்து நிறைய ஆடு மாடு திரளான ஆசைகள் உண்டாகி அதை தன் வீட்டுக்கு தன்னுடைய தேசத்துக்கு வருவணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மாமனார் பிரச்சனை பண்ணி திருப்பி ஆண்டர் சொல்கிறார் திருப்பி இவர் சொல்றார் ஈசாக்கின் பயபக்திக்குரிய என்னோடு இராமல் போனால் நீர் என்ன வெறுமையான பிரிப்பு அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்தருக்கும் ஆண்டர் ஒவ்வொரு விதமான கட்டளை எடுக்கிறார் கேட்கிற தேவ ஜனமே உங்களுக்கும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் ஆண்டு வச்சிருக்கிறாங்க விசேஷமான கிருபைகளை ஆண்டரை வச்சிருக்கிறாங்க என்ன கிருபை அவரை பின்பற்றணும் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரை விட்டு பின்வாங்கலையாம் இன்றைக்கி கர்த்தரை விட்டு நிறைய பேர் பின்வாங்குதாங்க அதை தான் பவுல் சொல்கிறாங்க அவங்க வந்து அபிசுவாசின்னு சொல்லுதாங்க அவங்ககிட்ட நான் தப்பிக்கும்படி எனக்காக ஜெபிங்க என்று சொல்லுதார் இப்போ இந்த ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறாரு இவர் வைராக்கியமாக ஆண்டோட வேலையை செஞ்சிட்டு இருக்கிறார் அவர் பின்பற்றுகிறாரு நம்மளும் ஆண்டரை பின்பற்றினா நம்மளையும் தேவன் ஆசிர்வதிப்பார் இந்த ராஜாவை ஆண்டர் விசேஷமாக ஆண்டர் ஆசிர்வதிக்கிறார் இந்த ராஜாவை பற்றி ரெண்டு நாலாவது சொல்லப்பட்டிருக்கு ஏசாயிலையும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பிரயோஜனமாக முடியாது கேட்குற உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் சொல்லப்பட்டிருக்க முதல்ல ஆண்டவர் பின்பற்றுதாரு ரெண்டாவது இருக்கிறார் அவரை சார்ந்திருந்து இன்னைக்கு நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம் வேலை சார்ந்திருக்கிறோமா நம்ம சரீரத்தை சார்ந்திருக்கிறோமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மூளை சார்ந்துருக்கிறோமா நான் செஞ்சது சரிதானான்னு அதை சார்ந்திருக்கிறோமா எங்கள் தேவாசனம் தெளிவாக சொல்லுது அவர் ஏசு கிறிஸ்துவை சார்ந்திருந்து அவர் முதல்ல அவர் பின்வாங்காமல் இருக்கிறாரு ரெண்டாவது ஆண்டவர் சார்ந்திருக்கிறாரு எல்லா காரியத்திலையும் அவர் வயசு அவருக்கு ரொம்ப கம்மி வயசு தான் அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது அவர் குறை ஆட்சி தான் ஆட்சி செய்கிறாரு ஆனாலும் தெய்வன் அவருக்கு ஒரு நல்ல அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அவரை சார்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அடுத்தால மூணாவது காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மோச கர்த்தர் மோசிக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இந்த இந்த மனிதன் மூணு காரியத்தை செய்கிறார் முதல்ல கத்தரை பின் பின்பற்றுறாரு ரெண்டாவது அவரை சார்ந்து இருக்கிறாரு மூணாவது மோசைக்கு கற்பனை கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் கைக்கொண்டு அவர் நடக்கிறார் மோசை கற்பனை ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையை இவர் கைக்கொண்டு நடக்கிறார் கை கொண்டு நடக்கிறது என்ன நடக்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அவரை விசேஷமான ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கிறார் எத்தனை வருஷம் வாழ்ந்தோன்னு ஒரு நிறைய பேர் வாழ்வாங்க நூறு வருஷம் ஆனாலும் பாதி வாழ்க்கை பெட்லேயே இருக்கும் அவங்களுக்கு பாதி வாழ்க்கை ஹாஸ்பிட்டலில் நோயிலே இருப்பாங்க ஆனால் இந்த இசைக்கிய ராஜா ரொம்ப வருஷம் அவர் ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கிறார் இருபத்தஞ்சி வயசில் ஆட்சி வந்துருந்தார் இருபத்தெட்டு வருஷம் அவர் ஆட்சி செய்கிறார் அதில் தேவனை மைமப்படுத்தி அவரை சார்ந்து இருந்திருக்கிறார் அங்கே என்ன நடக்குது தேவன் நம்ம சார்ந்துருக்கும் பொழுது கற்பனை கட்டளை கை கொள்ளும் பொழுது ஏழாவது வசந்தம் சொல்லப்பட்டிருக்குங்க கொஞ்சம் நல்லா கவனித்தோம் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் ஏழாவது வசந்த நான் பார்த்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் இதாங்க மெயின் உங்களோட கர்த்தர் இருந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு இந்த உலகத்தில் சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்த பட்டினியாருக்கும் கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு மெடிக்கல் திறந்துருக்குது அத்தியாவசிய பொருள்தான் போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வேலைலாம் நிறைய இல்லை ட்ரெயின் வந்து பஸ்ஸுலாம் எல்லாம் வந்து ஓடலை எங்கள் வேதவசன்னு சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார் கர்த்தர் உங்களோடு இருந்தார் கேட்கிற பிள்ளைகளோடு இருந்தார் என்னோடு இருந்தார் என்ன நடக்குது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் சிறைச்சாலையில் யோசேப்புக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது நாட்கள் வந்தது யோசேப்பை உயர்த்தினார் ஆண்டவர் அதே மாதிரி இந்த இசைக்கிய ஆண்டர் உயர்த்துகிறாங்க எப்படி உயர்த்திறாங்க அப்படின்னு நான் பார்த்தா கர்த்தர் இசைக்கியாவோடு இருந்தால் அவர் உயர்த்தப்படுதாரு இன்னைக்கு கர்த்தர் அவரோடு இருந்தார் கர்த்தர் இசைக்கியோடு இருந்தார் கேட்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா என்ன நடக்கும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும் கர்த்தர் ஆதமோடு இருந்தார் என்ன நடந்துச்சு பெரிய கார்டனில் இருந்தார் அவர்கிட்ட சஞ்சரித்தார் ஆனால் அவரு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டரை மைமைப்படுத்தாமல் போயிட்டாங்க இவள் செய்தார் என்று அவர் தன்னுடைய மனைவியை அவர் சொல்றார் இங்கு இசைக்கியாவோட கருத்து இருக்கிற அவர் என்ன செய்கிறார் பார்த்தோம் அப்படின்னா அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று இதுதாங்க மெயின் இந்த பதினெட்டாம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம் அப்படின்னா ஏழா வசனத்தில் இந்த இசைக்கேரா எங்கெல்லாம் போகிறார் யுத்தத்துக்கு போகிறாரா இல்லைன்னா அவர் நிறைய காரியங்களை செய்கிறாருன்னு பார்க்குறோம் அவர் நிறைய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டாகுது நிறைய ஆறுலாம் எல்லாம் தோண்டுதாரு அவர் பண்டிகை செலுத்துகிறார் நிறைய ஜனங்கள் வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் வருது ஆலயத்தில் நிறைய பொக்கிஷம் வருது இசைகே ராஜா இந்த ஆசீர்வாதம் பூரா இதுக்கு பின்னால் தான் வருது இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் அனுகூலம் இப்போ எங்கெல்லாம் எஸ்ஐகே ராஜா போகிறாரோ அவனுக்கு அனுகூலமாயிற்று போகிற எடெல்லும் அனுகூலமாயிற்று நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமாக நம்மளுக்கு வேணும் தவிர அனுகூலமான துணை நீரே நாங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் அனுகூலமான துணையாக ஆண்டவர் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை இருக்கணும் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் பொறாமப்படுகிற தேவன் அல்ல இந்த உலகத்தில் பொறாமப்படுவாங்க சங்கீதத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கார் மனிதனுடைய கோபம் எங்கள் மேலே எழும்பும் பொழுது தேவரீர் நீர் இங்கே கூட இல்லைன்னா நாங்கள் அமிழ்ந்திருப்போன்னு சொல்லுதார் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும் ஆண்டவர் உங்கள் காரியத்தை அனுகூலமாயிட்டா உங்களுக்கு அனுகூலம் பண்ணணும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ லாக்டவுனுக்கு முன்னால் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாகணும் லாக்டவுன் ஆகிட்டே ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கண்டாம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு உங்கள் காரியத்தை ஆண்டவர் அனுகூலமாக்குவார் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ என்னிடத்த கேளுன்னு சலமுன்றை கேட்டாரு அவர் கேட்டாருங்க ஆண்டவர் கொடுத்தார் நீங்கள் உங்களுக்கு உங்கள் காரியம் அனுகூலமான ஆண்டர்கிட்ட கேட்குறீங்களா எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு அனுகூலமாகணும் அது மட்டும் இல்லை அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் ராஜா அடிமைப்படுத்தும்படி விசேஜனங்களை அழித்துட்டாங்க இப்போ யூதாவுக்கு வர்றாரு யூதாவுடைய யூதாவுக்கு எஸ் ராஜா இருக்கிறாரு இங்கே ஆனால் எஸ் ராஜா அசிரிய ராஜாவுக்கு பயப்படலை அவரை சேவிக்கலை அவருக்கு வரி செலுத்தலை எங்கிட்ட அவர் பின்னால் வரி செலுத்துகிற அது இருக்கட்டும் ஆனால் இங்கே பார்க்கும் அப்படின்னா இன்னும் அவருடைய வாழ்க்கையில் பார்க்க ஒரு நல்ல காரியம் நடக்குது ஆண்டவரை சார்ந்திருக்கிற மனிதன் ஆண்டவர் அவர் கூட இருக்கிற மனிதன் அங்கே எட்டாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்க பதினெட்டாம் அதிகாரத்தில் அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலா காவலாளர் காக்கிற தொ கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தும் முறியடித்தான் அரணான பரியந்தன் சொல்லப்பட்ட அங்கே கேட்டுலாம் இருக்கும் அங்கே இந்த வீரர்கள் இருப்பாங்க அதெல்லாம் போய் முறியடிக்கிறார் அந்த இசை ராஜா ஒரு ஜெயத்தை ஆண்டு இசை ராஜா கொடுக்குறார் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டர் கொடுக்குறார் அவர் கூடே இருக்கிறார் அனு அனுகூலமாகும்படி ஆண்டர் உதவி செய்கிறாங்க அனுகூலமாயிற்றுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அனுகூலமாயிற்று இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாகணும்னு ஆண்டர் விரும்புகிறாங்க ஆண்டவர் உங்கள் காரியத்தை அனுகூலமாக விரும்புகிறாங்க ஆண்டவர் உங்க இப்படி அனுகூலமாக இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒரு காரியங்கள் வருது ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அவருக்கு சோதனை வருது இப்போ ஒரு மனுஷன் தேவனை அறிந்திருக்கிறாரு நல்லா சளிப்பா இருக்கிறாங்க யோபுக்கு சோதனை வந்த மாதிரி இசைக்க ராஜாவுக்கு சோதனை வருது என்ன சோதனை வருது அசிரிய ராஜா அசிரிய ராஜா அவர் சொல்றார் அசிரிய ராஜா சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து நீ யாரை நம்பியிருக்க ஏன்ட்ட சண்டை போடுறதுக்கு கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்பிப்பாருன்னு இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுதல் சொல்லி இசைகே அவங்களை கருத்தரை நம்ப பண்ணுவான்னு அதற்கு இடம் கூடாத அசிரியர் ராஜா சொல்லிவிடுதாங்க அவன் வாய்ப்பேச்சிலே இசைகே ராஜாவை தோற்கடிக்கும்படி அவிசுவாசத்தை கொண்டு வரும்படி அங்கே ஒரு பிரசா அந்த ராஜா மூலமாக வருகிறான் ஆனால் இந்த ராஜா அவர் அசிரியர் ராஜாவுக்கு பயப்படாமல் எங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரப்சாக்கு இருபத்தி ஏழாம் வசனத்தில் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கு ரப்சாக்கே உங்களோடு கூட அந்த ரப்சாக்கே ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் இசைய ஜனங்களை அசிங்கமாக பேசுகிறான் அந்த மதியில் இருக்கிறவங்களை அசிங்கமாக பேசுகிறான் முப்பத்தேழு முப்பத்தெட்டு இருப இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதில் முப்பத்தொன்னில் இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இசைக்கிய ராஜாவை பயமுறுத்தும்படி பேசுகிறாங்க இன்றைக்கி நம்மளையும் பயமுறுத்தும்படி பேசுவாங்க பயமுறுத்துகிற காரியம் வரும் உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு சங்க இங்கே இந்த ராஜா மூலமாக நம்ம ஆண்டு நம்மளோட பேசுகிறாங்க இந்த ராஜாவுக்கு இந்த அசிரிய ராஜா ராஜாவை பயன்படுத்தும்படி அசூரிய ராஜாவுக்கே சனகரிப்பி நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அவர் பயப்படுத்துகிறாரு ஆனால் இவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் நம்ம நம்மளுக்குடைய காரியத்தை வரும்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறோமா இல்லைன்னா நம்ம மூளைப்படியே நம்ம நடக்கிறோமா நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியான காரியங்கள் நம்ம ஆண்டோரை பின்பற்றுகிறோம் எல்லாம் செய்கிறோம் இருந்தால் நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் வருது நம்மளை பயமுறுத்தும்படியான காரியங்கள் வருது நம்மளை அதிகாரப்ப நம்மளை அடிமைப்படுத்தும்படியான காரியங்கள் வருது நம்ம பிரயாசத்தை மற்றவர்கள் கொண்டு போக ச அந்த காரியங்கள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளை தாழ்த்துறோமா ராஜா எப்படி தாழ்த்துறான்னு பத்தொம்பதாம் அதிகாரத்தில் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்மாதாம் அதிகாரத்தில் இந்த ச இந்த அசிரியராஜா சொன்ன ஆள் இவரை கஷ்டப்படுத்தினவுடனே ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான் இந்நாட்களில் என்ன பிரச்சனை வந்தாலும் நோய் வந்தாலும் பேய் வந்தாலும் நம்ம வந்து நம்மளை தாழ்த்தி அடுத்தால நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கணுமா ஆலயத்தில் இப்போ ஆலயம் இல்லை ஆனால் நம்ம நம்ம தான் ஆலயம் குறைந்தீரில் பார்க்குறோம் அப்போ நம்ம சரீரத்தை நம்ம நல்லா பரிசுத்தமாக வச்சுட்டு நம்ம ஜெபிக்கணும் இங்கே ஆலயத்தில் அவர் பிரவேசித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு பிரவேசித்து பின்னால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே பனி பதிமூணாம் வசனத்தில் பத்தொம்பதாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இசைக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வரித்து கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறார் கேருவியில் இருக்கிற கர்த்தாவே நீர் ஒருவர் தான் யாரு பூமியின் ராஜ்யங்கள்லாம் தேவனான தேவனானவர் நிர்வாணத்தை பூமிப்படுத்துகிற கர்த்தராக ஆண்டவரே செவிய சாய்த்து கேளும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார் அவருடைய காரியத்தில் அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார் இந்நாட்களில் நீங்கள் நாள் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறோமா நம்மளுடைய விரோதமாக காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வைக்கிறோமா இவர் ஆலயத்தில் அப்படியே வைக்கிறார் ஆண்டவரை நம்புகிறாங்க தன்னை தாழ்த்துறார் அப்படியே வஸ்திரத்தை கிழிக்கிறார் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு கொண்ட நாட்களில் ரெட்டு உடுத்துவாங்களாம் அது ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது ஏதோ பழைய ட்ரெஸ் ஏதோ கிழிஞ்ச ட்ரெஸ் ஏதோ உடுத்துவாங்களாம் சாம்பல் போடுவாங்களாம் அந்த மாதிரி ரெட்டு உடுத்துறார் நான் தாழ்த்துறேன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அவர் ரெட்டு உடுத்தி அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார் அதே மாதிரி நீங்களும் நாங்கள் உங்களை தாழ்த்தருக்கு ஏதாவது ஒரு சைன் பண்ணுறீங்களா ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் போகிற இடத்துல நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி உங்கள் வியாபாரம் இருந்தாலும் சரி வேலை இருந்தாலும் சரி பிள்ளருடைய காரியங்கள் இருந்தாலும் சரி சரியத்தில் உள்ள காரியங்கள் இருந்தாலும் சரி அனுகூலமாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுது என்று அனுகூலமாக்குவார் இவர் ஐயோ இவங்க எப்படி இங்கே அனுகூலமாக்கிட்டு இருக்காரு எங்கள் ஆண்டவர் இசைக்கிய ராஜாவுக்கு எப்படி அனுகூலமாக்குறான்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதன் நேரத்தில் அல்ல மனுஷ பலத்தினால் அல்ல இவருக்கு உதவி செய்கிறாரு பார்த்து இசைக்கியா ஆண்டவர் நோக்கி முறையிடுறார் அந்த ராஜா அசிரிய ராஜாவை நிமித்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அன்று ராத்திரி சம்பவித்தது என்னவென்றால் கற்றுடைய தூதன் புறப்பட்டு அசிரியா அசிரியரின் பாளையத்தில் மில்ட்ரி அசிரியர் மில்ட்ரிக்கு போய் ஆண்டவர் தூதன் லட்சத்தி எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரிதங்களாக கிடந்தார்கள் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறாங்க கேட்கிற பிள்ளைகளுடைய வார்த்தையில் ஆண்டவர் அற்புதம் செய்த விரும்புகிறாங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டு அற்புதம் செய்வார் அவரை சார்ந்திருங்கள் அவரை பின்பற்றுங்க உங்கள் கூட ஆண்டவர் வந்து அனுகூலமாக்குவார் நம்ம ஜெபிப்போம் சோதராண்ட விரைமை துதிக்கிறோம் இந்த இசைக்கிய ராஜா உம்மை பின்பற்றினார் ஆண்டவரே உண்மை சார்ந்திருந்தார் ஆண்டவரே அவர் இடத்துலலாம் நீங்கள் அவருடைய காரியத்தை அனுகூலமாக்கிங்க ஐயா அந்த அசிரியராஜா வந்தார்ப்பா பயமுறுத்துனார் ஆண்டவரே ஐயா கலங்கி போய் நின்னார் ஆண்டவரே நீங்கள் கலங்கி போய் நிற்கிற பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே கள கத்தை மாற்றுங்க உங்கள் சமூகத்தில் வரட்டும் ஜெபிக்கட்டும் ஆலயத்தில் வரட்டும் ஆண்டவரே ஐயா ரமநா ஹலா கபா ரி உங்களே நம்பும்படி படிக்கிற இசைக்கே ராஜா உங்களே ஆண்டவரே உங்களே காத்திருந்தாராண்டவரை உங்கள் மனசை அவருக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து ரெட்டு ஆண்டா கேட்கிற பிள்ளைகள் அப்படியே தாழ்த்தும்படி கிருபச்சிங்க ஆசீர்வாத பெற்றுமடி கிருபச்சிங்க நோய் மாறுபடி கிருபச்சிங்க கொரோனா மாறுபடி கிருப்சிங்க தேசத்தோட்டி போகும்படி பட்டணம் பட்டணத்தோட்டியே போகும்படி கிருபச்சிங்க இறங்குவாண்டவரே இறங்கும் எங்கள் தெய்வமே இறங்கும் எங்கள் ராஜா இறங்கும் எங்கள் தஞ்சமே இறங்கும் நாங்கள் நம்பியிருக்கிறவரே இறங்கும் என் நெஞ்சமே நீ ஏன் கலங்கியிருக்கிற நாம் நம்புகிறது அவராலே வரும் அதே மாதிரி எச்சோக்கியாக இருந்தார் அவரை எங்கள் தேவூதனை அனுப்பி அந்த அசுரியராஜோட பாளையத்தில் அநேகரை சங்கருத்திங்க ஐயா அதே மாதிரி இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விஷயத்தில் யார் யாரில்லாமா பிரதம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவதுன்னு அனுப்பி அவங்கள ஆச அந்த தடையை உடைங்காண்டவரே ஆண்டவரே நோயை மாற்றுங்க ஐயா பேயை விரட்டுங்க ஐயா இருக்கட்டும் ஆண்டவரே மனிதனை இருக்க தேவன் வைத்தார் அவர்களோ உபாய் தந்திரங்களை தெரிந்து கொண்டார்னு பார்க்கிறோம் தந்திரங்கள் அவங்களுக்கு வேண்டாம் உங்கள் சமூகத்தில் வரட்டும் உங்களை பின்பற்றட்டும் ஐயா உங்க சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே அப்படியே செய்ங்க ஐயா ஒவ்வொருத்தரி ஆசீர்வதிங்க ஒவ்வொருத்தரை பலப்படுத்துங்க ஐயா தேவிகளை சந்திங்க ஐயா இறக்கம் செய்யுங்க ராமா ராகாபாரியா நீங்கள் அப்படியே செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஐயா செய்தி கேட்டுட்டு இருக்கும்போதே அற்புதம் செய்யுங்க வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதா கருமை இறங்குவதாக நீங்கள் அப்படியே செய்யுங்க வழி நடத்துங்க ये स्वीना तेल पितावे